பாத்திரா பந்த கட்டி மேல போட்டாத. என்ன அற்புதமான கேட்ச்! என் பந்தை பிடித்த மஞ்ச வர்ண கிளியே அசையாமல் அங்கே அருகில் வருகிறேன். கட்டி நசுங்கிருச்ச. எங்கிருந்தோ வந்த நீங்க என் பந்த அருமையா கேட்ச் பண்ணீங்க. நீங்களும் நல்லாவே பேட் பண்ணீங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஆமா, நீங்க? நான் இந்த கிராமத்து ஸ்கூலுக்கு பிடி டீச்சரா வந்திருக்கேன். நீங்க இந்த பந்த மட்டும் கேட்ச் பண்ணல, என் இதய பந்தியே கேட்ச் பண்ணிட்டீங்க. உங்க வயசுக்கு ஏத்த உத்தியோகம். ரொம்ப நேரம் வாய். வணக்கமுங்க. வணக்கமுங்க. முங்க உங்களுக்கு என்ன வேணுமுங்க? புதுப்பட கேசட் என்னென்ன இருக்கு? மலர்ந்த மொட்டு, மலராத மொட்டு, மலர போற மொட்டு, எல்லா கேசட் இருக்குதுங்க. மலர்ந்த மலராத பாதி மொட்டு இருக்கா? பாதி மொட்டா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அந்த பேர்ல அப்படி ஒரு படம் வந்திருக்கு. அதனால என்ன, ஆர்டர் பண்ணி அடுத்த வாரம் வாங்கி தரேன். இப்ப இருக்கிற கேசட்ல ஏதாவது ஒண்ணு எடுத்து போங்க. சரி, மலர்ந்த மொட்டு கேசட் மூணு காப்பி கொடுங்க. ஒரு கேசட்டுக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபாய் வாடகை, மூணு கேசட்டுக்கு 30 ரூபாய். கேசட்டை கொடுங்க, பில்ல போடுங்க. அய்யோ, புது மெம்பர்னா 500 ரூபாய் அட்வான்ஸ் கட்டணும், சொல்ல மறந்துட்டேன். அவ்வளவு பணம் இப்ப கைவசம் இல்லையே. பரவாயில்லைங்க, உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் நேர்ல வந்து அட்வான்ஸ் வாங்குறேன். அப்படியா? அப்ப ரெண்டு நாள் லீவ் போட்டு வாங்க. ரெண்டு நாள் இல்லைங்க, மூணு நாள் லீவ் போட்டு வரேன். அட்ரஸ் சொல்லுங்க. ஜெகன் மோகினி, நெக்ஸ்ட் நம்பர் 10 விட்டலாச்சாரியா ரோடு, இரண்டாவது குறுக்கு தெரு. சென்னை 1-2? சென்னை இல்லைங்க, ஹைதராபாத் 1. ஹைதராபாதா? புது கேசட்டை ஓசியில போடி வந்து போயிட்டாலே குறுக்கு தெரு மோகினி. பச்சரிசி பல்லாடு பம்பரத்து நாவாடு மச்சானின் மனமாடு பட்டமிட்டு நீ யாடு பள்ளி மனம் போறா. பாத்தியாயா, இவன் கெட்ட கேட்டுக்கு சினிமா மட்டும் பாடிக்கிட்டு வரான். கெட்ட மூதேவி, நாம பாடாத பாட்டையா இவன் பாடிட போறான்? பரதேசி பையன் ஏற வரல, உன்னை இறக்க வந்திருக்கிறோம். இறங்குறா, மரியாதை இல்லாம உட்கார்ந்துகிட்டு ஏண்டா கிளாஸுக்கு வரல? சார், விஷயம் தெரியாதா, நேத்து கிரிக்கெட் மேட்ச் சார். நம்ம துளசி பட்டிக்கு சிலந்தி பட்டிக்கு கடுமையான போட்டி. நம்ம துளசி பட்டிட்ட சிலந்தி பட்டி அவுட். ஆமா, பெரிய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச், இவர் ஆட போயிட்டார் சார். என்ன பத்தி 1000 கட்ட வார்த்தை பேசுங்க, உங்களுக்கு புத்தி இல்லைன்னு மன்னிச்சிடுறேன். ஆனா கிரிக்கெட்ட பத்தி கேவலமா பேசுனீங்க, நானே உங்க மேல பந்து வீச வேண்டியிருக்கோம். ஜாக்கிரதா. என்னடா பந்த காட்டி மிரட்டுற சார்? பின்ன என்னடா, 18 வருஷமா ஒரே பள்ளிக்கூடத்துல படிக்கிற, 8வது வகுப்பையே இன்னும் நீ தாண்டல. ஏய், இவன் எடுத்துக்க, உன் கூட படிச்சவன் இன்னைக்கு இதே பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா? ரொம்ப சந்தோஷம், சீக்கிரம் ஹெட்மாஸ்டர் ஆவாங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல, 18 வருஷமா ஒரே வகுப்புல படிச்சுக்கிட்டு இருக்கிறான். வாய் கொழுப்பு இந்த லட்சணத்துல. 18 வருஷம் சார், 18 வருஷம். இந்த உலகமே அழிஞ்சாச்சு. இந்த உடம்புல உசுறு இருக்க வரைக்கும் படிப்பே. என் தாய் தப்புன படிக்காதவங்க கேவலப்படுத்துற இந்த ஊர்ல அவங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக படிப்பே படிப்பே படிச்சுக்கிட்டே இருப்பே. அதை கேட்க எவனாலும் இயலாது. வாயா, நாமாவது பள்ளிக்கூடத்துக்கு போவோம். ஆமா, சீக்கிரம் நீங்களாவது உருப்புறதுக்கு வழிய பாருங்க. இந்தியா டுடே ரொம்ப கெட்டு போச்சு. நேத்து இந்தியா நல்லா இருந்ததுன்றியா? இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. நம்ம கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறோம், கார்பரேஷனுக்கு வரி கட்டுறோம். ராத்திரி நேரத்துல நம்ம பயம் இல்லாம நடந்து போக முடியுதா? ஸ்ட்ரீட் லைட் ஒன்னு எரியுதான்னு பாருங்க. நீ ஒன்னும் பயப்படாத, நீ இருக்கிற நேரத்துக்கு இருட்டுல உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. உன் பிரீப் கேஸ்ல 1,00,000 ரூபாய் பணம் வச்சிருக்கிற இந்த விவரம் எவனுக்காவது தெரிஞ்சு நம்மள ஃபாலோ பண்ணிட்டே வந்து உன் தலையில டுமீல் டுமீல் டுமீல்னு 3 தடவை சுட்டுட்டு பணத்தை புடுங்கிட்டு இருட்டுல மறைஞ்சிட்டான்னா என்ன செய்யறது? ஏண்டா, இந்த நேரத்துல இப்படி ஒரு பயங்கரமான கற்பனை உனக்கு தேவையா? இருந்தாலும் நான் சேஃப்டியா இருந்துக்கிறேன். இந்த பொட்டிய புடி,
இத பத்திரமா வீடு கொண்டாந்து சேரு. நீ வீட்டுக்குள்ள வந்த உடனே ஓட்ட இருந்து வாங்கிக்கிற. என்ன விட்டுட்டு நீ தனியா போயிட்டு இருக்கியா? இந்த மாதிரி நில்லு, இல்லன்னா நானே உன்ன சுட்டு போடுவேன். அப்பா, வீடு வந்து சேர்ந்தாச்சு, மூச்சு வாங்குது, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போவோம். அம்மா, இனிமே டுமீல் சத்தம் கேட்காது. அப்பா, கொட்டுது பக்கத்துல சிகப்பு பெயிண்ட் கொட்டி கிடக்குது, அத கைய வச்சுட்டு நீ ஏன் உடம்பு ஊற தடவிக்கிட்டு ஏன் கூச்சல் போட்டு ஊற கூட்டுற? அதே ஆமா, குண்டு பட்டிருந்தா சட்டையில தொலை போட்டிருக்குமே, நல்லா தானே இருக்கு. ஆனா துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சுடா. ஆமாங்க, துப்பாக்கி சத்தம் கேட்டுதான் நாங்களும் ஓடி வந்தோம். சித்தப்பா, வெடி சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்திருக்காங்க. இந்த 10 நம்பர் வீட்டு கதவு மட்டும் சாத்தி இருக்கு, ஆனா மாடியில் லைட் எரியுது. இவ்வளவு கலவரம் நடந்திருக்கு, ஆனா இந்த வீட்டுல இருந்து மட்டும் யாரும் வெளியே வரல. கரெக்ட், இந்த வீட்ல தான் துப்பாக்கி குண்டு வெடிச்சிருக்கு. நீ போய் கதவை தட்டு, யாராவது வர்றாங்களா பாரு. யூ ஆர் கரெக்ட் சித்தப்பா. படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. சார், வணக்கம் சார. எப்ப சார் வந்தீங்க? நான் வரல, நீதான் எதிரில வர. ஏண்டா பரீட்சை அதுவுமா சைக்கிள போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறியே, நாளைக்கு என்ன பரீட்சைன்னு தெரியுமா உனக்கு? நாளைக்கு கணக்கு பரீட்சை சார். இன்னைக்குதான் கணக்கு பரீட்சை, நாளைக்கு பூகோளம். தெரியல, அவர் எழுந்து கேட்கணும். ஆமா, என்ன காட்டி காட்டி அந்த விளையாட்டு டீச்சர் கிட்ட என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தியே, என்ன விஷயம் அது? அது அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, அறிவு அறிவு, நம்ம ஹெட்மாஸ்டர் ஏண்டா நடந்தே போறாரு, நடந்தே வர்றாரு, ஒரு சைக்கிள் வாங்கப்படாதான்னு கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? அவருக்கு வாங்க தெரியும், ஆனா ஓட்டத்தான் தெரியாதுன்னு சொன்னேன். அதுக்கு ஒரே சிரிப்பு. என்ன சிரிப்பு? ஓட்ட தெரியாதவே ஒரு ஆம்பளையான்னு கேட்டு சிரிச்சாங்க சார். அப்படியா சொன்னா? இன்னும் 3 வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னால ஜபர்தஸ்தா ஓட்டி காட்டுறேன் சார். இருந்தாலும் 3 வருஷங்கிறது அதிகம் சார். இன்னும் 3 நாள் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்து அந்த டீச்சர் முன்னால ரெண்டு கையை விட்டு காலை விட்டு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கல, நான் உங்களுக்கு மாணவனும் இல்ல, நீங்க எனக்கு வாத்தியாரும் இல்ல. சார் அங்க உட்காருதா? இது சௌரியமா இருக்குதுப்பா. மேல உட்காருங்க சார். நல்லா இது ஹைட்டா இருக்குதே. உட்காருங்க சார், மேல உட்காருங்க சார். உட்காந்தீங்களா? இப்ப படல கால வைங்க சார். இந்த கால மேல வச்சிடணும். வச்சிருங்களா? வை வை. இதே வண்டி நவர மாட்டேங்குது. வீட்டுக்குள்ள சைக்கிள் கொண்டு போற சத்தம் பண்ண போறாங்க. கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? வண்டியை திருப்பி விடு. திருப்ப வண்டியா? ஏப்பா செய்யற? ஏன் செய்யற? நல்லா உக்கார போல. ஏண்டா செய்யற? ஏன் செய்யற? அறிவு இல்லையாடா உனக்கு? 3 நேரம் கொட்டுற இல்ல, சொல்றத கவனமா கேள்டா. இது இது ஆரம்பத்துல வாயா போயான்னு, அப்புறம் வாப்பா போப்பான்னு, இப்ப வாடா போடாங்கிற. அடுத்தது சார் ஒண்ணு இல்ல சார். சார் பாட விஷயத்துல கண்டிக்கிறதெல்லாம் ஜகதம், இதெல்லாம் நீங்க பெருசா என்னவே விடாது. இப்ப நான் பெருசா எடுத்துக்கல. ஆமா, இதெல்லாம் சைக்கிளோட இருக்கட்டும், வகுப்பறையில ஏதாவது வச்சுக்கிட்ட பகுந்துரு. நடக்கண்டா, நடக்கண்டா, அப்படிதான். ஹாய் ஜோலி. ஹாய் உச்சி, வந்துட்டியா? உனக்காக தானே காத்துட்டு இருந்தேன்.
எங்க சித்தப்பன் கோயிலுக்கு போயிருக்கான், வர்றதுக்கு இன்னும் ரெண்டு மணி நேரம் ஆகும். வா, அதுக்குள்ள அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுவோம். கையெடுங்க, முதல்ல உங்க சித்தப்பா கிட்ட பேசி அவர் பேர்ல இருக்கிற வீடு, இந்த கேசட் கடை எல்லாத்தையும் உங்க பேருக்கு எழுதி சொல்லுங்க. அப்புறமா இந்த தாத்தா பாட்டு விளையாட்டு விளையாடலாம். கொஞ்ச நாள் டைம் கொடு, எங்க சித்தப்பன் கிட்ட நைஸா பேசி என் பேருக்கு இந்த சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிறேன். இவன் கோயிலுக்கு போயிடா, எங்க சித்தப்பா வந்துட்டா, மாடியில இருக்கிறியா, வந்துட்டேன். ஐயோ, மேல வேற வர போறவன என்ன பண்ணுவேன்? ஐயோ, மரத்துக்கு சேலை கட்டி வேற தூக்கி பாப்பானே. நீ அரப்பா ஓட கட்டிருக்க, ரொம்ப ஈஸியா போயிடு. அங்கே இரு, அங்கே இரு. சித்தப்பா அங்கே இரு. இல்லையா, உடம்புல உங்களுக்கு 1000 வியாதி இருக்கு, மாடிப்படி நீங்க ஏறக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நானே எடுத்துறேன். நான் தாண்டா எடுக்கணும். சித்தப்பா, விபரீதம் நடந்துரும். அது எதுக்கு நடக்குது? உங்க உடம்பு விபரீதமாயி போயிடும்னு சொல்றேன். அத பத்தி நீ கவலைப்படாத. சித்தப்பா, அட வியாதிய பார்த்தா வியாபாரம் பண்ண முடியுமா? முக்கியமான கேசட்டுகள் தேவைப்படுது, அத வச்ச இடம் எனக்கு தான் தெரியும். நான் தான் எடுக்கணும், கொஞ்சம் விலகு. கிடைச்சிருச்சு. சித்தப்பா, சித்தப்பா, என்ன என்ன? கண்டிப்பா அந்த இடத்துல இருக்காது. என்னடா இது, நான் வச்சவே எனக்கு தெரியாதா? அதுல இருக்காதுன்னு நீ எப்படி சொல்ற? சித்தப்பா, என்னடா வித்த காட்டுற? ஏண்டா என்ன பொம்பளை தொப்புள் மாதிரி தெரியுது? அது தொப்புளேதான் சித்தப்பா. கொரிய அழகி டிப்புளோட தொப்புள், விளம்பர போஸ்ட் அவளை கவர்ச்சியா போட்டிருக்கான். அவளை தொட்டு பாக்குறதுன்னா கொரியாவுக்குள்ள போகணும், அதுக்கே நம்ம கிட்ட வசதி. அவ தொப்புளை இங்கேயே தொட்டு பாத்துறேன். என்னடா இது, பேப்பர் தொப்புள் என்ற நெளியுத? அது சைனா பேப்பர், ஆயில் பிரிண்ட், அப்படித்தான் இருக்கும். அப்பா, நெளிய நெளிய தடையிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஐயோ, என்ன தொப்புளியாது, அரைச்சி கையடு. சின்னப்பா, ஏண்டா கோச்சுக்கிற? எனக்கு இன்னொரு ஆசை வந்துருச்சுரா. இந்த வயசுல உனக்கு என்ன ஆசை? அவ முகத்தையும் ஒரு தடவை தடவி பார்க்கணும். அந்த விளம்பர போஸ்டர் கொஞ்சம் வெளியேடு. எடுக்க முடியாது சித்தப்பா. போஸ்டர் பசைய தடவே செவத்து ஒட்டிருக்கேன். அட பாவி, கோந்த ஒட்டி போஸ்டர் கெடுத்துட்டியடா. என்கிட்ட கொடுத்தா ஆணி அடிச்சு தொங்க விட்டுருப்பனே. கல்யாண வயசுல இப்படி ஒரு அழகான பையனை வச்சுட்டு உனக்கு ஒரு ஆசையா? யார் அழகான பையன்? நீ கண்ணாடியில மோத்தே பாக்குறது இல்லையா சித்தப்பா? 60 ஆசை வரும். நீ அதையும் தாண்டிட்ட. என்ன இவன் அந்த பக்கம் பாக்குறான், இந்த பக்கம் பாக்குறான், முகம் சரியில்லை, ஏதோ சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது. என்ன செஞ்சாலும் எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குது. நீ பண்ற அட்டகாசத்துல எனக்கு அரிசியே குறைஞ்சிடும் போல இருக்குது. ஆமா, அரிசி சார், அரிசி ஐயா இருக்கு. அரிசி சார, சத்தியம் அரிசி தான் பாருங்க. ஆமா, அரிசி. ஆமா, எதுக்காக பைக்குள்ள தண்ணியை ஊத்தின? இல்ல சார், தண்ணி ஊத்தாம அரிசி தண்ணம்னா வகுப்புல கடக்கு முக்கு கடக்கு முக்கு கடக்கு முக்குன்னு சத்தம் கேக்குது சார். தண்ணி ஊத்தி ஊற வச்சு தண்ணம்னா கடக்கு முக்கு கடக்கு முக்கு கடக்கு முக்கு. சத்தம் வரக்கூடாத. அப்ப ஒண்ணு செய்ய, அப்படியே ஏறி குமிட்டி மேல உட்காந்துக்க. அரிசி வந்து சாதம் ஆயிடும், சுத்தமா சத்தமே வராது. அப்ப மத்ததெல்லாம் வந்து போகாதா? என்னங்க இது, சினிமாக்கு போலாம் போய் சொல்லி ஹோட்டல் கூட்டிட்டு வந்துட்டீங்களே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு பசியா இருக்கு. பசியா இருந்தா குறையும் டீயும் சாப்பிடுங்க, அடங்கிடும். எனக்கு வயித்து பசி இல்ல, வாரிவு பசி. இப்ப நான் அசுர வேகத்தில் இருக்கிறேன். தெரியாதனமா வீடியோவில் ஒரு கசம் சாசியனை பார்த்துட்டேன். அந்த படத்துல பார்த்த காட்சியே இப்ப நான் உன்னை வச்சு ஒத்திக்க பார்க்க போறேன். யூ கம் ஆன், விடுங்க. இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்லவே இல்ல. வெக்கமானதெல்லாம் நான் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. உள்ளத்துல ஒரு உசுப்பல், உடம்பெல்லாம் பின்னிட்டு ஒரு வேகம். உன்னை தோரகா பண்ணாதான் அந்த வேகம் தீருவா? ஐயோ வேணாங்க, ஏதோ விபரீதம் நடந்து போகுது. விபரீதம் நடக்காம இருக்கு. இந்தியா டுடேல எத்தனையோ வழிகள் இருக்கு. கம் ஆன் உச்சி. ரொம்ப பக்கத்துல விசில் சத்தம் கேக்குது. பின்ன நான் அடிச்சா கேக்காதா? என்ன சொல்றீங்க? அது சின்ன வயசுல நான் ஒரு விசில முழுங்கிட்டேன், அது தொண்டைக்குள்ளே நிக்குது. நான் உன்னை கிஸ் பண்ணும் போது அது விஸ் விஸ்னு அடிக்குது. நான்சென்ஸ், இந்தியா டுடேல எவன்டா கனவு தட்டுறவன்? ஏம்பா, பகல்ல உனக்கு ஹோட்டல் ரூம்ல ஜாலி கேக்குதா? பாக்கெட்ல நிறைய சில்றியா? யார் இந்த பட்லி, புது கிராக்கியா?
சார், நாங்க யாருன்னு தெரியாம அவசரப்பட்டு பேசாதீங்க. நாங்க ரெண்டு பேரும் இணை பிரியாத காதலர்கள். யா, மேற்கத்தி பாணியில கல்யாணத்துக்கு முந்தி ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு வந்தோம். வெஸ்டர்ன் ஸ்டைலா? யா யா. எத்தனை தடவை புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரே ஒரு தடவை புரிஞ்சுக்க போற நேரத்துல பூசணிக்காய போட்டு உடைச்ச மாதிரி காரியத்தை கெடுத்து காதல் இதயங்களை உடைச்சிட்டீங்களே சார். கவலைப்படாதீங்க காதலர்களே, உங்க ரெண்டு பேரையும் லாக்அப்ல தள்ளி ஒன்னா சேர்த்து வைக்கிறேன். கம்பிக்கு பின்னால தள்ள போறீங்களா? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? கல்யாணம் ஆகாத ஆணும் பெண்ணும் ஹோட்டல்ல ரூம் எடுத்து இப்படி தகாத செயல் ஈடுபடுறது சட்டப்படி குற்றமாகும். கல்யாணம் நாங்க வீட்லயே தங்கி மாட்டோமா? சரி சரிங்க, உங்களை பிராத்தல் கேஸ்ல புக் பண்றேன். புக் பண்றீங்களா? என்ன இந்தியா டுடே இவ்வளவு மோசமா போச்சு? கல்யாணம் பண்ணிக்கு போற ஒரு ஜோடி ஹோட்டலுக்கு வரக்கூடாதா? சேம் சேம், இதை நான் அசம்பிளி வரைக்கும் கொண்டு போவேன். முதல்ல ஸ்டேஷனுக்கு வா, அப்புறம் நடக்க முடிஞ்சா அசம்பிளி வரைக்கும் போகலாம். வாப்பா. என்ன மேன்? என்ன இந்த மேன்கு இன்னும் மரியாதை குறைவா கூப்பிடாதீங்க, எனக்கு பிடிக்காது. நான் பிரபல வீடியோ கேமராமேன், ஒரு நாளைக்கு 1000-2000 சம்பாதிக்கிறவன் சார். சம்பாதிச்சு அவகிட்ட விட்டுருவேன். மரியாதையா பேர சொல்ற ராஸ்கல். என்னது சொல்லுடா ராஸ்கலா? இரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரி கிட்ட சொல்லி உன் உடுப்பு தொப்பி எல்லாம் புடுங்கிட்டு அர்ணா கைத்தோட ஓட விடுறேன். ஷட் அப் லேடி ஃபூல். இதையும் மந்திரி கிட்ட சொல்றேன், உனக்கு அர்ணா கைதான். டேய், நீ எவங்கிட்ட வேணாலும் போய் சொல்றா. இப்ப மரியாதையா உன் பேரை சொல்லல, உன்னை வவ்வால் மாதிரி தலையிலா கட்டி தொங்க விட்டுற. ஜாக்கிரதை. ஐயோ, தொங்க விட்டுறாதீங்க சார், என் பேரை சொல்லிடுறேன், சின்னப்பா. அப்படி வாடா வழிக்கு. வணக்கம் சார். வாயா பபுல் நாயுடு, தபால் கொண்டு வந்திருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், என் பொண்ண மூட்டுகளும் போலாம் வந்திருக்கேன் சார். யாரு அவன் பொண்ணு? அத குஞ்சின் கடைஞ்சா கருப்பு புள்ளி போட்ட மஞ்ச போடல, அதுதான் சார் என் பொண்ணு. அத்த போய் கிராட்டின் நினைச்சுக்கினு பார்சல் பண்ணிட்டு வந்து இங்க கொண்டாந்து போட்டுக்கினீங்களா? அதோ நெருக்கமா குஞ்சு கடைதான திரு திருன்னு திருட்டு முடி முடிச்சுக்கினு அவன் தான் அவளை கட்டிக்க போறான். என்ன உங்க நைனா வருங்கால மாப்பிள்ளைய அவை வேணும் பேசுறாரு? இந்தியா டுடேல கலாச்சாரம் ரொம்ப கெட்டு போச்சு. அந்த பஞ்சு முட்டை தலைவர் சும்மா இருக்க சொல்லு. இன்ஸ்பெக்டர் சார், என் மானம் மறுவாதிய காப்பாத்துங்க, இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க, இனிமே இது மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஓகே, ரெண்டு பேரும் இங்க வாங்க. இவர் முகத்துக்காக உங்களை விடுறேன், மறுபடியும் ஹோட்டல் ரூம்ல உங்களை ஒண்ணா பார்த்த. அறிவழகா, உனக்கு அறிவு இருக்கு. ஆமா, ஆனா உடம்புக்கு அழகு வேணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் இப்ப கத்து கொடுக்க போறேன். கவர்மெண்ட் பாக்கணும். பாக்கலாம் சார். இப்படி வெச்சுக்கணும். 1 2 3 4. ஓகே டீச்சர், இதே மாதிரி பண்ணட்டுமா? ஐயோ, இப்படி இல்ல. வேற எப்படி டீச்சர்? நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் கைய எப்படி ஸ்டெப்பா வெச்சுக்கணும். சரி சார். வெச்சாச்சா? ஆமா டீச்சர். 1 2 3. உங்கள மாதிரி டீச்சர் நம்ம ஸ்கூல்ல எல்லா வகுப்புலயும் இருந்திருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாலே நான் பாஸ் ஆகி வெளியே ஓடிருப்பேன் டீச்சர். அப்படியா? இனிமே கவலைப்படாதே, நான் தான் வந்துட்டேன். ஆமா, கண்டிப்பா நீ பாஸ் ஆயிடுவேன். எனக்கு அது போதும் டீச்சர். போலாமே. போலாமே. அறிவு, இனிமே டெய்லி நீ இந்த மாதிரி இங்க ஓடி வரணும். இது எங்க போய் முடிய போதோ? அந்த விளையாட்டு டீச்சர் நம்ம வாழ்க்கையிலேயே விளையாடிட்டா. அவளை என் இதயத்துல படமா வரைஞ்சு வச்சிருந்த. கிழிச்ச, உனக்கு சுகத்திலேயே ஒழுங்கா படம் வர தெரியாத முண்டோ, இதயத்துல என்னத்த வரைஞ்ச? இதை இப்படியே விட்டோம்னா விளையாட்டு விபரீதம் ஆயிடும். இதுக்கு உடனடியா ஒரு முடிவு கட்டுறேன். இந்தியா டுடேல இனிமே இந்த மேரேஜ் விசேஷங்களை கவரேஜ் பண்ற ஜோலியே வேண்டாப்பா. என்னடா நீயா செலுத்துக்கிற? பின் என்ன சித்துப்பா, ஒவ்வொரு கல்யாணத்திலயும் மாப்பிள்ள பையன் மேடையில வந்து ஜாமுன்னு உட்காரும் போது அந்த கோலத்துல நான் என்னைக்கு உட்காருன்னு ஒரே ஏக்கமா இருக்கு. 8வது பழத்துக்கு ஏண்டா கொட்டாய் விடுற? நாய் நரிக்கெல்லாம் 8, எனக்கு மட்டும் 8 போயிடுமா? இந்த வா சித்துப்பா, இனிமே உன்ன மாதிரி பிரம்மச்சாரியா என்னால வாழ முடியாது. இளமை தாகம் பொங்கி வழியுது. கல்யாணம் பண்ணிட்டு குடுமையா வாழ்றதா முடிவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு இந்த வீட்டையும் வீடியோ கடையும் என் பேர் கழுதி வை. அதுல ஒரு சிக்கல் இருக்குடா. என்ன சிக்கல் சொல்லு. ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல, உட்காந்து பிரிச்சிருவோம். நானும் பிரம்மச்சரியத்தை கைவிட்டேன்டா. என்னது? கல்யாணம் பண்ணிக்க போறேன். எது? என்ன கட்டிக்க போற பொண்ணுக்கு என் சொத்து பூரா எழுதி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். எது? வெத்தலை பாக்கு மாத்தியாச்சே. சித்துப்பா, இந்த அதிரடி செய்தி என்னால தாங்க முடியல. உன் சொத்துக்கு எனக்கு போட்டியா போறப்ப அந்த பொண்ணு யாரு? அவ அட்ரஸ் கொடு, குண்டு இல்லன்னு பாத்து வந்துடுற. நீ எங்கேயும் போ வேணாம், உன் வருங்கால சித்தி இங்கேயே இருக்கிறா, கூப்பிடுறேன் பாரு. மாமா, மணப்பெண்ண அழைச்சிட்டு வாங்க. வந்துட்டேன் மாப்பிள்ள. இவளா உன் மனைவி? ஏண்டா அலர்ற? இவதான் என் வருங்கால மனைவி.
துப்பு கட்ட சித்தப்பா, இவ யார் தெரியுமா? என் காதலி. அதெல்லாம் பழைய கதைடா. இப்ப போய் உன் சித்தி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிச்ச. என்ன இந்தியா டுடே இவ்வளவு கெட்டு போச்சு? ஏண்டி கட்டி புடிச்சு பாட்டு பாடி எனக்கு நீ உனக்கு நான் முடிவானதுக்கு அப்புறம் இது என்னடி உடல் துரோகம்? வீடு வாசலை பத்தி உங்க சித்தப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லி நீங்க என்ன ஏமாத்திட்டே வந்தீங்க. இப்போ வீடு கடையோட உங்க சித்தப்பாவே என்ன கடிச்சிட்டாரு. மலையில் நினைஞ்ச குருவி மாதிரி. ஏடா வயசான ஆளுக்கு இந்த பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்ற நியாயமாடா? வயசானாலும் அவர் வாழ்க்கையில சுத்தம் இருக்குது. என் மாப்பிள ரொம்ப தங்கமான ஆளு. மகளை கைது பண்ணி ஏ போஸ்ட் பொண்ணை விட இவருக்கு 10 வயசு கூடடா. அதனால என்ன மகளை மறுபடியும் கைது பேசுறேன்? என் மாப்பிளைக்கு சொத்து சொதம் நிறைய இருக்கு, விட்டுட முடியுமா? மாமா ஏமா, முதல்ல உங்க மகனை எங்கேயாவது கொண்டு போய் தனியா வச்சிருங்க. இல்ல மூல முடுக்கல நின்னு என் மனசு தொலைக்க முயற்சி பண்ணுவாரு. நீ கவலையே படாத, நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே பொட்டி படுக்கைய கொடுத்து வீடியோ கடைக்கு அனுப்பிச்சிடுறேன். ஏய் கிளசத்தப்பா, உன் நாடி நரம்பெல்லாம் சக்கரை அரிச்சிருச்சு, இந்த நிலைமையில உன் கல்யாணமா? அத பத்தி நீ கவலைப்படாதடா தம்பி. கூடிய சீக்கிரம் மலையாள தேசத்துக்கு போய் நாட்டு மருந்த சாப்பிட்டு நான் இழந்த ஏமையெல்லாம் திருப்பி அள்ளிக்கிட்டு வர போறேன். அடுத்த மாசம் ஆவணி எண்ணி 10வது மாசத்துல உனக்கு ஒரு தம்பி பாப்பா, எனக்கு ஒரு வாரிசு பிறக்க போறான். கிழவு முதலிடவு முடிச்சிட்டு தான் பாக்கிறதுலயே மாத்திருக்கான். வணக்கம் போடணும், அப்புறம் உட்காரணும். யார கேள்வி கேட்கிறாரோ அவங்க மட்டும் எழுந்திருச்சு பதில் சொல்லணும். சரியா? சரி சார். முண்டா, இத முதல்ல உனக்கு தான் சொல்றேன், இன்னைக்காவது தெரியும்னு சொல்லு, தெரியாதுன்னு மட்டும். வணக்கம் சார். வணக்கம் சார். இவர்தான் டிராயிங் மாஸ்டர் மிஸ்டர் கமலக்கண்ணன். வணக்கம். கிளாஸ்ல எத்தனை பேர்? 45 பேர் சார். எதிரில் உட்கார்ந்துருக்கிறானே ஒரு கருப்ப, அவன் தான் நான் சொன்ன பையன். ஆமா, யார் இங்க அறிவழகன்? நீதானா? அது சரி, உன் உயரம் என்ன? உயரம் உங்களோட 4-5 கூட இருப்பேன். சரி, நான் கேட்கிற கேள்விகளுக்கு தெரியும் தெரியாதுன்னு சொல். பகலில் நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது சார். பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா? தெரியவே தெரியாது சார். ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்? இவ்வளவு அறிவுள்ள பையனை 18 வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ். சார் சார், உண்மையிலே நீ அறிவுக்கு அழகந்தான். உனக்கு ஏதாவது தெரியாதா? எனக்கு எதுவும் தெரியல. இந்த சின்ன புள்ளுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு கேட்டா தெரியலங்கிறிய. இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவு இல்ல. உன்னையா தேத்தலன்னு பார்த்தா நீ அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கிய. மட சாம்பிராணி தெரியுதாடா? ஏண்டா என்ன குடிச்ச நாய் மாதிரி அழுகிற? சொல்றா, அடங்க ஒக்க மக்கள். அழுதா விட்டுவனா? சொல்றா. ஏய் 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 குழந்தை பையா, நீ அங்க தடி குடுந்தான்னு ஊரே பேசிக்கிறாங்க, இங்க குப்பர் படுத்துட்டு என்ன பண்ற? அவர் தடி குடுந்தாங்க, நான் மாட்டிக்கிட்டேன். அண்ணே உட்காருங்க. அண்ணே, புல்லு தடிக்க விட்டு பயில் வரலாம் விழுதான்னு சொன்னாங்களே, அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன். என்றா இது? என்ன புல்லு? இப்ப இப்பவும் புல்லுதான். இப்ப நீ ஏன் சொல்ற? கோட்ரு இப்ப பாருங்கண்ண, இது மறுபடியும் புல்லுண்ண, இது மறுபடியும் ஆப்புண, இது மறுபடியும் கோட்டுண, இது என்னன்னு சொன்ன? முழு புல்லுண்ண. முழு புல்லு? இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டுமா? இது அரை. இப்போ காலு காலையா? இப்பவும் ஒன்றரை வேட்டியா? அவங்கிட்ட வேட்டி அவுத்து கொடுத்தேன். ஆமா, அவர் பெருசா அணுகுண்ட ஆராய்ச்சி பண்ண போறாரு, இவர் வேட்டி அவுத்து கொடுத்திருக்காரு. சித்தம் கூட நான் வரலன்னா அவன் ஆராய்ச்சி முத்தி போய் கோமண தூரி இருப்பான். உன் நிலைமை என்ன ஆகிருக்கும்? ஆளுகளையும் மூஞ்சிகளையும் பாடுறான். ஒன்றரை வேட்டினா மூட்டை ஆத்து வரையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒன்னே கால் வேட்டி வாங்கிட்டு போறான். இப்ப என்ன பண்ணுங்க? வர்றது இப்படியே ஆத்து வரைக்கும் வரலன்னா அப்படியே போய் ஆத்து வரைக்கும் வாடா. என்ன நம்பி அதுக்குள்ள கைகளை போட்டா? போதும்
உங்க அழகான காலால எச்சி உதச்சிட்டு போறீங்களே டீச்சர், இது உங்களுக்கே நியாயமா?
உனக்கு அழகு இருக்கு, அறிவு இருக்கு, ரெண்டுக்கும் மேலே வயசு இருக்கு. நீ வீணா மனச போட்டு குழம்பிக்காத அறிவு. மனசுக்கு மசால் வரையா ஆளு கொஞ்சம் பிச்சு கொடுக்கறதுக்கு இருந்த ஒரு மனசத்தான் நான் உங்களுக்கு என்னைக்கு எடுத்து போட்டேன். உங்க மனசத்தோட சொல்லுங்க, உங்க மனசுக்குள்ள நான் இல்ல என்ன. நீ மாணவன், நான் டீச்சர். ஒரு டீச்சரும் மாணவனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகம் என்ன சொல்ல தெரியுமா? நம்மள கேவலமா பேசுவாரு. உண்மை டீச்சர், உண்மை. இதுக்கு வேற வழியிலே இல்லைன்றீங்களா? இருக்கு அறிவே, ஒரே ஒரு வழி இருக்கு. நீ மட்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சு இந்த வருஷம் எட்டாவது பாஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் நீ அந்த ஸ்கூலை விட்டு வெளியில வந்துடல, அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகத்துல யாருமே கேட்க முடியாது. டீச்சர், நான் கல்ல காப்பி அடிச்சா ஒரு பாஸ் ஆயிருவேன். டீச்சர், நீங்க திரும்பி இந்த ஊருக்கு வர்றப்ப என் வந்த கேச்சு பண்ண இதே இடத்த உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். டீச்சர், இது சத்தியம். உறுதியா சொல்றேன் டீச்சர்,